ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஸ்டன் சமையலறை நம்ம சேனலில் இன்றைக்கி கிராமத்து ஸ்டேட்டில் எப்படி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் நம்ம இன்றைக்கி பாரம்பரியமான முறையில் மசாலாலாம் வறுத்து தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக என்ன விட்ருக்கேன் பாருங்கள் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் தான் என்ன விட்ருப்பேன் அதில் நம்ம முழு மல்லி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது உங்கள் காரத்துக்கு ஏற்ப அளவுக்கு வந்து வர எடுத்துக்கோங்க இப்போது இதில் இது எல்லாத்தையும் நல்லா இது இதுக்கூட ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே துருவனை தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு சின்ன கப் அளவுக்கு துருவணம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கூட ஒரு நாலு கருவேப்பிலை இலை கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே ஆட்டாங்கல் இருந்தால் அதில் ஆட்டி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஒரு கடையில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு நாலு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிட்டேங்க இது நல்லா வெந்து வரட்டும் இப்போது இதில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாட்டுக்கோழியை இதில் ஆட் பண்ணிடலாம் எல்லா நாட்டுக்கோழியும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எல்லா நாட்டுக்கோழியும் ஆட் பண்ணியாச்சு இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது எண்ணெயிலே ஒரு டென் கிட்டே நல்லா வதங்கட்டுங்க வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு இருபது பல்லளவுக்கு பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்து வச்சுருக்கீங்க இது எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இதையும் இப்போ நம்ம வறுத்தெடுத்து வச்ச மசாலாவையும் அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் ரெண்டு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒன்று பச்சையாக அரைச்சிருக்கோம் ஒன்று வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது ரெண்டு தக்காளியே இது மாதிரி கையில் கரைச்சி விட்டுக்கலாங்க நீங்கள் கட் பண்ணி போடுறத விட இது மாதிரி கரைச்சி ஆட் பண்ணும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி இது பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்திருக்கேங்க இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ கறி எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு டென் கிட்ட நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சா தக்காளியாக அதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அந்த பச்சை பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்ச சிக்கன் மசாலாவையும் இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு தடவை மசாலாவை இந்த மாதிரி வறுத்துட்டு அரைச்சு ஆட் பண்ணீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும் நம்ம ரெடிமேட் மசாலா ஆட் பண்றதை விட இந்த மாதிரி நம்ம வீட்லயே ரெடி பண்ணி சேரும்போது ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும் ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் ஆட் பண்ணியாச்சு கொத்தமல்லியும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணியாச்சு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் ஹை ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் பாருங்க சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த குழம்புல கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டு சூப் மாதிரி கூட குடிக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இன்ஸ்டான் சமையல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்